ஹலோ யூஸ் நான் அன்பறிவு அனானசிட்டிலேருந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனானசிட்டி கேட் கேப் லேபில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசைனிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸ் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வருஷத்துக்கான ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கேட் கேம் லேபில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைனிங் வந்து கோர்ஸ் எதுவுமே போகலாம், அந்த கோர்ஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எவ்வளோ ஃபீஸஸ், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அனானசிட்டி கேட் கேம் லேபில் இருந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸ் வந்துக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்கான ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கோர்ஸ் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கேட் யூசிங் கேட்டையா, தென் எஃப்ஏ யூசிங் அனாலிசிஸு, தென் சிஎஃப்டி யூசிங் ஆன்சிஸ் ஃப்ளூவன்ட். ஓகேங்களா, இந்த மூணு கோர்சஸ் பார்த்திங்கன்னா 72 hours கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச் 21 ஈவினிங் வந்து 5 to 9. அதே மாதிரி ஹைப்பர் மிஸ் 3D பிரிண்டிங் மல்டி பாடி டைனமிக்ஸ் யூசிங் ஆடம்ஸ். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா 40 hours கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்ச் 21 ஈவினிங் 5 to 9 வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பேட்ச் 2 பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாட்டர்டே சண்டேஸ் பார்த்திங்கன்னா சிஎஃப்டி யூசிங் சேம் அதே கோர்ஸ். ஃபஸ்ட்டு 3 கோர்சஸ் பார்த்திங்கன்னா கேட் யூசிங் கேட்டையா, ஆன்சிஸ் யூசிங் அனாலிசிஸு, சாரி எஃப்இஏ யூசிங் அனாலிசிஸு, இன் சிஎஃப்டி யூசிங் அனாலிசிஸ் அண்ட் ஃப்ளூவன்ட். ஓகேங்களா, இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா மார்ச் 19 ஓகேங்களா, மார்னிங் 9 to 5, 72 hours. சேம் அதே பார்த்திங்கன்னா ஹைப்பர் மிஷு 3D பிரிண்டிங் மல்டிபாடி டைனமிக்ஸ் யூசிங் ஆடம்ஸ் பார்த்திங்கன்னா 40 hours. அதே மார்ச் 19 மார்னிங் 9 to 5 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்ட்லெஸ் நான் ஒர்க்கிங் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் இல்லை, நீ வீட்டில் தான் இருக்கிறேன்னா நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, கிளாஸஸ் காலேஜ் முடிச்சுக்கப்புறம் எனக்கு போகலாம் அப்படின்னா 5 to 9 வந்து ஃபஸ்ட் பேட்சில் நீங்கள் இது பண்ணலாம். இதுக்கான டூரேஷன்ஸ்க்கான ஃபீஸஸ் சொல்லிருக்கிறாங்க. 72 hours உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7500 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டியும், அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15000 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி இருக்கும். தென் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 hours கோர்ஸஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4500 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டியோ, அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பர்சன்னா 9000 ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அது அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு பர் கோர்ஸ் 15 members வந்து பர் பேட்ச் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து டிமாண்ட் டிராஃப்டரில் அது டேரக்டர் சிடிடிடி, ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஓகேங்களா, அந்த இதுக்கு வந்து நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபில் பண்ணி கொடுக்கணும். தென் மேல்கொண்டு டீட்டெயில்ஸ்க்கு உங்கள் காண்டாக்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போனஃபைடு வந்து காலேஜ் வந்து வாங்கியிருக்கணும், அதன் காப்பி ஆஃப் ஐடி கார்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதுக்கான மெயில் ஐடி என்ன, வெப்சைட் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க. இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் வந்து என்ன என்ன குரூப் நீங்கள் படிக்கிறீங்க, எந்த விஷயத்துலேருந்து எந்த இயர் நீ எந்த இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் நேம் என்ன, மெயில் ஐடி, தென் இன்ஸ்டியூஷன் நேமு, உங்களோட அட்ரஸ் என்ன, உங்கள் டிடி, ஓகேங்களா, உங்களுக்கு டிடி எடுத்துருப்பீங்க பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் காப்பி. தென் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போனஃபைடு வித் சீலோட உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சைன் பண்ணுவீங்க. தென் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், இது வந்து அவங்களோட ஆஃபீஸர் காப்பி. இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. இன்கேஸ் நீங்கள் வந்து நியூவாக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து ஒன்றும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, டிசைன் ஓரியன்டானா நீங்கள் அன்னன்சிட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா பெனிஃபிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ். தென் அன்னன்சிட்டி கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா, மேல்கொண்டு உங்களை தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொருத்தர சந்திக்கிறேன். தேங்க்யூ.